பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கோவத்துல அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணது மலர்தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. இன்ஸ்பெக்டர் இப்பதான் வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு போனாரு. என்ன, அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல, அதைத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எங்க அம்மா உள்ள புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இப்போதைக்கு அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்த நமக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்கிட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்குள்ளயும் இன்னும் பெரிய கலவரத்தை உருவாக்கணும். அதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ அந்த பார்வதி உன்னை முழுசா நம்பிட்டு இருக்கால. நீ சொன்னா அந்த மலருக்கும் அர்ஜுனுக்கும் எதிரா என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா தானே இருக்கா? அதை வச்சே பார்வதி கிட்ட சொல்லி திரும்ப ஸ்டேஷனுக்கு போய் அந்த மலர் மேல ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. அப்புறம் அந்த மலரத்துக்கு உள்ள வச்சிடலாம். நிக்கிதா கொலை கேஸ்லதான் அந்த அர்ஜுனை எதுவும் பண்ண முடியல. ஆனா அதுக்கு பதிலா இப்ப அந்த பார்வதியை வச்சு இந்த மலரையாவது பழி வாங்கலாம்ல. புருஷனை வெளியே எடுக்க பார்வதி கஷ்டப்படுற மாதிரி பொண்டாட்டிய வெளியே எடுக்கிறதுக்கு இந்த அர்ஜுனும் கஷ்டப்படட்டும். இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே? துர்கா, நீ யோசிச்சுதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கியான்னு எனக்கு புரியல. என் தங்கச்சியை கொலை பண்ணவன் அந்த அர்ஜுன். அப்படிப்பட்ட கேஸ்ல இருந்து அவன் ஈஸியா தப்பிச்சிட்டான். இதெல்லாம் ஒரு விஷயம். இதுல இருந்து அவளை வெளியே கொண்டு வர முடியாதா? முட்டாள்தனமா இந்த மாதிரி ஏதாவது பண்ணா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது. இந்த பாரு துர்கா, இப்போதைக்கு ஏதாவது பண்றேன்னு அவசரப்படாத. இதை விட ஒரு பெரிய விஷயத்த பண்றதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கே இந்த சண்முகவல்லியை பத்தி தெரியுதுல்ல? அவங்களுக்கு இந்த காசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பணத்தை இறைச்சி விட்டு ரொம்ப ஈஸியா வெளியே எடுத்துருவாங்க. இந்த பாரு துர்கா, அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த குடும்பம் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடிக்கணும். இல்லைன்னா நமக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருக்கணும். இப்போதைக்கு இந்த சின்ன விஷயத்துல அந்த மலரை பழிவாங்கிறது முக்கியம் இல்ல. என் தங்கச்சிய கொலை பண்ண அந்த அர்ஜுனை காலி பண்ணணும். அதுக்கான பிளானும் ரெடி. நீ பொறுமையாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? நான் அப்புறம் பேசுறேன். அக்கா, என்னக்கா பிரகாஷ் என்ன சொல்றாரு? டேய், அவன் வேலைக்காக மாட்டான்டா. அவன் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை பண்ற வரைக்கும் அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றான். அவனுக்கு அர்ஜுனை பழி வாங்கணும், ஆனா எனக்கு மலரை பழி வாங்கணும்ல. அதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். இத விட கூடாது. ஏய், யாரும் நமக்கு தேவையில்லை. நாமளே அவளை பழி வாங்கலாம். நீ நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு. சொல்லுக்கா, என்ன பண்ணணும்? இப்போ அர்ஜுன் மேல பாசமா இருக்கிற மாதிரி நீ போலீஸ் கிட்ட கோவமா பேசினல, அதே கோவத்தை உன் பசங்களை கூட்டிட்டு போய் அந்த பார்வதி வீட்டுல ஒரு காட்டு காட்டிட்டு வா. இங்க பெரியம்மா, அர்ஜுன், மலர் இவங்களை நீங்க தொட்டீங்கன்னா உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொல்லி வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு மிரட்டு மிரட்டிட்டு வா. அப்புறமா பாரு என்ன நடக்குதுன்னு. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, அப்பதான் உன்னை ஏவி விட்டது அந்த மலர் தான் பார்வதிக்கு கோபம் வந்து மலர் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பா. அதனால பெரியம்மா குடும்பத்துக்கும் பார்வதி குடும்பத்துக்கும் பிரச்சனை வரும். அப்போ அந்த பார்வதிக்கு சப்போர்ட்டா மலர் வந்து நிப்பா. அதனால மலர் மேல பெரியம்மாவுக்கு கோவம் வரும். பெரியம்மா மலரை திட்டினா பெரியம்மா மேல அர்ஜுனுக்கு கோவம் வரும். ஆக மொத்தத்துல இந்த குடும்பத்துல பெரிய கலவரமே வெடிக்கும். நம்மளோட பிளானும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். பக்கா பிளான் கா. இத தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பக்கா பிளான் இன்னிக்கே பண்ணு. இப்பவே பண்றேன் கா. மேனேஜர், நான் கிளம்பிட்டேன், ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கேன். அங்க எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் வந்துட்டாங்களா? ஓகே, நான் இன்னும் 20 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே. டாக்டர் நீங்களா? வாங்க வாங்க, நீங்க வீட்டுக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. டாக்டர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அர்ஜுன். என்ன டாக்டர், நீங்க திடீர்னு வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க?
ஒண்ணு இல்ல அர்ஜுன், பக்கத்துல ஒரு வேலை விஷயமா வந்தேன். அப்படியே மலரையும் பாத்துட்டு போலாமேனு வந்தேன். அப்புறம் மலர் இருக்காங்களா? ஆ இருக்காங்க, உட்காருங்க நான் வர சொல்றேன். மலர், மலர். ஆ இந்த வர அர்ஜுன். வந்துட்டீகா, நீ என்ன சாப்பிடுறீங்க? ஜூஸ், காபி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், வந்து உட்காருமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னாச்சு டாக்டர், எதனா பிரச்சனையா? ஆமாமா, நேத்து உங்க வீட்ல இருந்து யாரோ ரெண்டு பேர் வந்து நீ பிரெக்னண்டா இருக்கியா இல்லையான்னு வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் உள்ள வாங்க டாக்டர், நான் உங்ககிட்ட பேசணும், வாங்க. என்ன சொல்றீங்க?